என் இனிய உலக தமிழ் மக்களை, நாணயங்கள் மற்றும் பணத்தாளர்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியர் ஹாபி தமிழ் சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 50 ரூபாய் பணத்தாளர்கள் வந்து 60,000 ரூபாய்க்கு மேல விற்பனை ஆகுமாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நிறைய வகையான தகவல்கள், இந்த பணத்தாளர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இந்த காணொலி எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால காணொலி முழுமையா பாருங்க. இங்க இருக்கக்கூடிய 50 ரூபாய் பணத்தாளர்கள் வந்து கே.ஆர். பூரி அவர்கள் கைப்பற்றி இருப்பாங்க. இந்த கே.ஆர். பூரிங்கிறவர் ஆர்பிஐயோட 12வது கவர்னர் பணியாற்றினாருங்க. இவரோட பதவிக்காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 ஆகஸ்ட் 1975 இருந்து 21 மே 1977 வரைக்குங்க. 2005 முன்னாடி வெளியிடப்பட்ட பணத்தாளர்கள் எல்லாமே வந்து 2014 பாதிக்கப்புறம் இந்திய அரசியல வந்து திரும்பி வாங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த பணத்தாளர்கள் பெரிய லெவலில் செல்லாமல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாங்க. இந்த பணத்தாளர்கள் இன்றளவும் அதிக லெவலில் மக்களால் தேடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பணத்தாளுங்க. ஏன்னா 50 ரூபாய் பணத்தாளர்களில் முதல் வந்து மாடல் வந்து இதுதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இஷ்யூ தாங்க இது. இந்த பணத்தாளர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாடலுக்கும் செகண்ட் மாடலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் அம்புக்குறி காட்டியிருக்கேன். அதாவது முதல் மாடலில் வந்து 50 ரூபாய் பணத்தாளர்களில் நாடாளுமன்றத்தில் கொடி இல்லாமல் வந்து அத்தடிச்சிட்டாங்க. அது அந்த நேரத்தில் பெரிய லெவலில் பேசப்பட்டது. அடுத்தடுத்து 4 கவர்னர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் இந்த ஃபர்ஸ்ட் மாடலில் வந்து கைப்பற்றி விட்டுருக்காங்க. 2வது மாடல்களில் அது சரி பண்ணிட்டாங்கன்னு கூட வந்து சொல்லலாங்க. இந்த 2 மாடலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே நான் பட்டமிட்டு அம்புக்குறிட்டு காட்டியிருக்கேன். 2 பணத்தாளர்களும் பார்க்கறதுக்கு அத்தசம் ஒன்று போல தாங்க இருக்கும். ஆனால் வண்ணங்கள் வந்து வேறுபட்டிருக்கும். அதே போல் அந்த பார்லிமெண்ட்டில் அந்த கொடி இருக்குது இல்லாதது இதை வச்சுதாங்க இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நிறைய நபர்கள் இந்த 2 பணத்தாளர்களும் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. நிறைய நபர்கள் என்கிட்டயே வந்து கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் இதை உங்கள்கிட்ட சொல்ல. அதே போல் இதற்கு அடுத்த வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அதுவும் வந்து நாடாளுமன்ற பணத்தாளர்கள் தான் அங்கே. ஆனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வண்ணங்களில் வந்து வெளியிட்ருக்காங்க. டிசைன் பேட்டர்னும் கொஞ்சம் மாறி இருக்குங்க. இங்கே இடதுபுறத்தில் இருக்கு பார்த்துக்கோங்க. இந்திய பணத்தாளர்கள் ஒவ்வொரு பணத்தாளுக்கு பின்னாடி எக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அப்படி தாங்க இந்த பணத்தாளர்கள் பின்னாடி எக்கத்தக்க வரலாறுகள் இருக்குது. அதாவது நம்ம நாட்டோட நாடாளுமன்றத்தை மையப்படுத்தி தாங்க இந்த பணத்தாளானது அத்தடிக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் முக்கியமான முடிவுகள் எல்லாமே இந்த நாடாளுமன்றத்தை தாங்க எடுக்கப்படுது. இப்படிப்பட்ட இந்த நாடாளுமன்றத்தோட வரலாறுகள் இந்திய மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போல பணத்தாளர்கள் மூலம் அத்தடிக்கிறாங்க. இந்த பணத்தாளர் அந்த வாட்டர் மார்க் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் இருக்கு பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த பணத்தாளரோட முன்பக்கம் வந்து இப்படி தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் பேனலில் 13 மொழிகள் இருக்கும். அதே போல் இந்த சீரியல் எண்கள் வந்து இங்கே நான் விரிவுபடுத்தி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 இலக்க சீரியல் எண்களுங்க. பொதுவாக 6 இலக்க எண்களை நீங்கள் சர்வசாதாரணமாக பார்த்துருப்பீங்க. ஆனால் 7 இலக்குங்கிறது ரொம்ப ரேராக வந்து வரக்கூடியதுங்க. இதுலேயே வந்து வாட்டர் மார்க்கை நான் அம்புக்குறிட்டு காட்டியிருக்கேன். அதே போல் இந்த மொழி பலகையில் இருக்கக்கூடிய 13 மொழிகளை இங்கே விரிவுபடுத்தி காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 7 இலக்க எண்கள்ங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு வகைங்க. பொதுவாக இந்த பணத்தாள்களில் 7 இலக்க எண்கள் ரொம்ப அபூர்வமாக இந்த சர்க்குலேஷனில் வந்து கிடைக்கதாங்க செய்யுது. ஆனால் இதை பற்றி பெரிய லெவலில் பார்க்கறதே கிடையாது. ஃபேன்சி நம்பரில் இந்த 7 இலக்க எண்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் வேல்யூ இருக்குங்க. எந்த லெவலுக்கு பழமையான பணத்தாள்களாக இருக்கோ அந்த ஃபேன்சி நம்பர் வந்து பெரிய லெவலில் வேல்யூ மிக்கதான் வந்து மாறவங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தாளர்கள் வந்து குந்த ஆண்டுகளுக்கு முன்னாடி டோனிவால் ஆக்ஸ்ங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் 25,000 ரூபா இந்த 30,000 ரூபா வரைக்கும் வந்து போகணும் எஸ்டிமேட்டர் ப்ரைஸ் வந்து கோட் பண்ணி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா 62,000 ரூபாய்க்கு வந்து விற்பனையாயிருக்குங்க. அதற்கு நான் அம்புக்குறி விட்டு காட்டியிருக்கேன். கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதியும் காட்டியிருக்கேங்க. இப்படி இந்திய பணத்தாள்களில் நிறைய வகையான பணத்தாள்கள் இந்த ஃபேன்சி நம்பரை மையப்படுத்தி பெரிய லெவலில் விற்பனை ஆகிட்டு தாங்க இருக்குது. அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், கேட்டகரியாக பிரிங்க. அதே போல் இந்த பணத்தாள்களெல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சேருங்க. அப்பனா தான் உங்களால் சரியான முறையில் வந்து விற்பனை செய்ய முடியும்னு. பொதுவாக இது போன்ற பணத்தாளர்களை கடத்தா நிறைய வகையான தளங்களில் வந்து விற்பனை செய்யலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இணையதள 7 நிறுவனங்களான இந்த டோலிவால் ஆக்ஷன், கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரி, ஓஸ்வால் ஆன்டிக்ஸ் போன்ற தளங்கள் மூலம் விற்பனை செய்யும் போது தாங்க நல்ல விலைக்கு வந்து விற்பனை ஆகும். இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். இப்போ காணொலிகள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியர் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பின்தொடர கீழே இருக்கும் வழியை உயர்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.